தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை, தமிழின் எல்லை தெரியவில்லை. வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் பிஎம்ஜி கல்வி நிறுவனத்திற்கும் இந்துஸ்தான் பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கும் இந்த அடியனின் அன்பு வணக்கம். நடுவர்களே, தோனி இல்லாத கிரிக்கெட் எப்படியோ, தளபதி இல்லாத துப்பாக்கி எப்படியோ, தலை இல்லாத மங்காத்தா எப்படியோ, ஒட்டகம் இல்லாத பாலைவனம் எப்படியோ, ஓவியா இல்லாத பிக் பாஸ் எப்படியோ, அது போலதான் கான்செப்டே இல்லாத இவருடைய பேச்சும் அது போலதான் இருந்துச்சு. சரவணன் வந்தாரு, விநாயகர் சிலைய ஆத்துல கரைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு முன்னால, நானும் ஒத்துக்கிறேன். விநாயகர் சிலைய ஆத்துல போய் கரைச்சோம்னா மண்ணரிப்பை தடுக்குதுன்னு தான் சொல்லியிருக்கீங்க, அது ஆன்மீக அறிவியல், நான் ஒத்துக்கிறேன். என்னைக்கு களிமண் பிள்ளையார் காகித பிள்ளையாரா மாறி போனிச்சோ, என்னைக்கு களிமண் பிள்ளையார் காகித பிள்ளையாராகவும் பிளாஸ்டிக் பிள்ளையாராகவும் மாறி போனிச்சோ, அன்னைக்கே இது ஆகாத நம்பிக்கையா மாறி போச்சுன்னு தான் நாங்க சொல்ல வந்திருக்கோம். இதையே அருமையா ஒரு பாட்டுல சொல்லியிருப்பான், அதுவும் எங்க தலைப்படத்துல, பார்க்க பார்க்க மனுஷன் கொண்ட பக்தி குறையுது, இவனை தீர்க்க வந்த சாமி கூட ஆத்தில் கரையுதுன்னு சொல்லியிருக்கானா. எங்களுக்கு இந்த பூஜைகளும் வழிபாடுகளும் ஆகாத நம்பிக்கையே. என் அன்பு சகோதரர் அப்ரார் வந்தார், காபிக்கு சுகர் தேவை, சுகருக்கு ரேஷன் கார்டு தேவை, ரேஷன் கார்டுக்கு ஸ்மார்ட் கார்டு தேவை, கடைசியில போய் பார்த்தா கிணத்த காணுங்கிற நிலைமை மாதிரி தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. நடுவில் இன்னைக்கு மரங்களை பத்தி சொன்னாரு, முன்னாடியெல்லாம் சாமி சின்னதா இருக்கும், சக்தி பெருசா இருக்கும், இன்னைக்கு சாமி பெருசாயிட்டு சக்தி எல்லாம் சின்னதாயிட்டுங்க. ஓரறிவு மரம் கூட ஐந்தறிவு அணில காப்பாத்தது, ஆறறிவு கொண்ட மனிதன் நம்மளால அனிதாவையே காப்பாத்த முடியலன்னா இந்த தேசம் எங்க போயிட்டு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. உண்மையா நடுவர்களே, சுவாமின்னா சுவாகா சொல்லணும். தினமும் காலையில காலையில ஒரு சுவாமி யோகா சொல்றாருங்க, நான் உங்களுக்கு யோகா பயிற்சி அளிக்க போகிறேன். ஏங்க, ஒரு சாமியார் நடுவர்களே ஏழு முறை லிங்கம் எடுத்தாரு, ஒரு முறை கூட ஜாமீன் எடுக்க முடியலங்க. ஏழு முறை லிங்கம் எடுத்தாரு, ஒரு முறை கூட அவரால் ஜாமீன் எடுக்க முடியல. அந்த மாதிரி சூழல்ல போயிட்டு இருக்கோம். சமீபத்தில் சாமியாருக்காவே ஒரு பாட்டு போட்டான்னு நினைக்கிறேன், மாட்டிக்கிச்சே 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 மாட்டிக்கிச்சே. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் 10 சாமியார் இது வரைக்கும் மாட்டியிருக்கான். நடுவில் இது கூட பரவாயில்ல நடுவர்களே, கன்னியாகுமரிக்கு போயிருந்தேனா, எங்க போயிருந்தேன், கன்னியாகுமரிக்கு போயிட்டு மனசு அமைதிக்காக தியானம் பண்றதுக்கு உட்கார்ந்திருந்தேன். தியானம் பண்ணிட்டு இருக்கையில ஒரு அதிர்ச்சி நடந்துச்சு, என்ன தெரியுமா, திடீர்னு திருவள்ளுவருடைய ஆத்மா என் முன்னாடி வந்துட்டு வந்து என்ன சொன்னிச்சுன்னா, சந்தோஷ சந்தோஷ, நான் 1330 குரல் எழுதிட்டேன், அத்தனை குரலுக்கும் நானே விளக்கம் கொடுத்துட்டேன், ஆனா அந்த தமிழ்நாட்டில் உள்ள தர்ம யுத்தத்துக்கும் மருத்துவ முத்தத்துக்கும் எவனாலையுமே விளக்கம் கொடுக்க முடியாத மாதிரி இருக்கே. தமிழை பாதுகாக்கிறதுக்காகவும் தமிழை வளர்க்கறதுக்காகவும் திருவள்ளுவரா அந்த நான் மண்ணில் அவதரிச்சேன், தமிழை அழிக்கிறதுக்காகவே பல திருட்டு வள்ளுவர் இந்த நாட்டுக்கு வந்துட்டாங்க, எப்படியாவது தமிழை காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னாரு நடுவர். அவர்களே விஷ்ணு ஒரு காலத்துல இந்த மண்ணுக்கு வந்துட்டுதான் வச்சுங்க, வந்துட்டு சொன்னாரா மக்களை பார்த்து, யாருக்கெல்லாம் அதிக கஷ்டம் இருக்கிறதோ அவங்கெல்லாம் வந்து லைன்ல நில்லுங்கன்னு விஷ்ணு சொல்றாரு. எல்லாருமே வரிசையில் நின்றுட்டாங்க, ஒருத்தர் மட்டும் கோவணத்தை கட்டிட்டு தனியா போயிட்டு இருக்காரு. என்னடா எல்லாமே கஷ்டம்னு வந்து நினைக்கிறான், ஒருத்தர் மட்டும் தனியா போறான்னு கூப்பிட்டு, தனியாக்கு போறவனை கூப்பிட்டு, நீ வா நீ மட்டும் யாரு தனியா போறனே, அவர் சொல்றாரு நான் கடவுளுங்கிறாரு. நீ கடவுள்னா அப்ப நான் யாரு அப்படின்னே, அந்த மனிதன் சொல்கிறார், நான் கஷ்டத்தை கடந்த கடவுள் விவசாயி அப்படின்னாரு. உடனே கடவுள் சொல்றாரு, என்னை விட உனக்கு என்ன பெரிய கஷ்டம் இருக்க போகுது, நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னு தெரியுமா, ஒருத்தன் மழை பெய்யணுங்கிறான், ஒருத்தன் மழை பெய்யக்கூடாதுங்கிறான், ஒருத்தன் காற்று அடிக்கணுங்கிறான், ஒருத்தன் காற்று அடிக்கக்கூடாதுங்கிறான், ஒருத்தன் நான் மட்டும் நல்லா இருக்கணுங்கிறான், ஒருத்தன் அவன் மட்டும் நல்லா இருக்கக்கூடாதுங்கிறான், நான் ஒரு நாளைக்கு எத்தனை கம்ப்ளைண்ட்டை பார்த்துட்டு இருக்கேன்னு தெரியுமா, உன்னை விட நான் தாண்டா கடவுள்னு கடவுள் விவசாயிகிட்ட முறையிடுறாரு. அப்பொழுது விவசாயி சொன்னார்,
அரியும் சிவனும் சேர்ந்தால்தான் அரிசி. அந்த அரிசியை உருவாக்குபவன் நான், உன்னை விட நான் தான் பெரிய கடவுள் என்று சொன்னார். அப்பொழுது விஷ்ணு யோசிக்கிறார், விஷ்ணுவாய் இருப்பதை விட விவசாயாய் இருப்பதுதான் கஷ்டம் என்று முடிவெடுக்கிறார். கடவுள் இருப்பது உண்மை என்று சொன்னால், கடவுளின் நம்பிக்கையில் இருக்கின்ற ஆன்மீக அறிவியல் உண்மை என்று சொன்னால், விவசாயிகளின் கண்களிலிருந்து கண்ணீர் வராமல் பார்த்து கொள்ளட்டும். நாங்கள் செய்கின்ற பரிகாரங்களும் பூஜைகளும் ஆன்மீக அறிவியல் என்று அன்று நாங்கள் ஒற்றுக்கொள்கிறோம். அதுவரை இது எங்களுக்கு ஆகாத நம்பிக்கையே நம்பிக்கை என்று சொல்லி ஞாலம் கருதினும் கைகூடும். அடி நானும் அவனும் ஒரு கட்சி. காலம் ஒரு நாள் சொல்லட்டும், நாங்கள் கடலை எரிக்கும் தீக்குச்சி.